கடந்த காலங்களில் நாங்கள் ராவணன் ராமன் தொடர்பில் பல்வேறு விடயங்களை தெளிவாக கூறி வருகின்றோம். ராவணன் என்பவர் இலங்கையை ஆண்ட மன்னனாக இருக்கலாம். ஆனால் ராவணன் தமிழன் என்பதற்கும் சிங்களவன் என்பதற்கும் எவ்வித ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை என்பதை தான் சொல்லி வருகின்றேன். காரணம், ராவணனுடைய ஆட்சி அல்லது ராமாயணம் என்பது தொல்லியல் மூலம் நிரூபிக்க முடியாத ஒரு வரலாறாகவே காணப்படுகின்றது. ராமாயண கதையில் வருகின்ற பிரதான கதாபாத்திரங்களின் பெயர்களையும் முஸ்லீம்களுடைய பெயர்களையும் வைத்து பார்க்கின்ற போது ஒரு நபிக்கும் ஒரு முஸ்லீம் மன்னனுக்கும் இடையில் இடம்பெற்ற பிணக்கு காரணமாக இவ்வாறான பிரச்சனைகள் தோன்றியிருக்கலாம். வருகின்ற கதாபாத்திரங்கள் ராவணன் ராமன் சீதை இலக்குமணன் வாலி சுக்ரீபன் போன்ற பெயர்களை பார்க்கின்ற போது அது அரபு மொழிக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற முஸ்லீம்களுடைய பெயர்களை போன்று இருக்கின்ற காரணம் என்ன என்று ஆராய வேண்டும் என ஐக்கிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மௌலவி முபாரக் அப்துல் மஜீத் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டம் கல்முனை பகுதியில் அமைந்துள்ள ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் பாராளுமன்றத்தில் அண்மையில் ராமாயணம் தொடர்பில் விவாதம் இடம்பெற்றமை தொடர்பில் இன்று விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ராவணன் ராமன் என்பவர்கள் பற்றி நாங்கள் கடந்த பல காலமாக மிக தெளிவாக பல விஷயங்கள் சொல்லி வருகின்றோம். நான் நினைக்கின்றேன், 2013 முதல் நான் தெளிவாக சொல்லியிருக்கின்றேன். கடந்த 2020 பொதுத்தேர்தல் காலகட்டத்திலும் கூட நாங்கள் சொல்லியிருக்கின்றோம், ராமனோ ராவணோ ராமனா இருக்கட்டும் அல்லது ராவணா இருக்க, முக்கியமாக ராவன் என்பவன் இலங்கை ஆண்ட மன்னனாக இருக்கலாம், ஆனால் அவன் தமிழன் என்பதற்கும் சிங்களவன் என்பதற்கும் எந்த ஆதாரம் இல்லை என்பதைத்தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம். காரணம், ராவணனுடைய ஆட்சி என்பது ராமாயணத்தின் படிக்கு ராமாயணத்துடைய வரலாறு என்பது இன்னுமே தொல்லியல் மூலம் நிரூபிக்கப்படாத ஒரு வரலாறாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது கிட்டத்தட்ட 7000 வருடங்களுக்கு முற்பட்ட விடயம் என்று சொல்கிறார்கள். கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள் 25000 வருடங்களுக்கு முற்பட்டது என்று சொல்லியிருந்ததை நாங்கள் காணுகின்றோம். ஆகவே அது ஒரு புராணக்கதை. இந்த புராணக்கதை சமஸ்கிருத மொழியிலே எழுதப்பட்டிருந்தது. அது தமிழிலோ அல்லது சிங்களத்தில் எழுதப்பட்ட புராணக்கதை அல்ல, சமஸ்கிருத மொழியிலே எழுதப்பட்ட ஒரு புராணக்கதை. புராணக்கதைகள் என்கின்ற பொழுது அதிலே கற்பனைகளும் இருக்கலாம், உண்மையும் இருக்கலாம். அந்த வகையிலே அது ஒரு சிறிய சம்பவம் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு புராணக்கதை என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் கேட்டிருந்த ஒரு கேள்வி என்னவென்றால், அந்த கதையிலே வருகின்ற கதாபாத்திரங்கள், பிரதான கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் தமிழர் பெயர்களாகவோ அல்லது சிங்களவர் பெயர்களாகவோ அல்லது சமஸ்கிருத மொழி பேசுகின்றவர்களின் பெயர்களாகவோ இல்லாமல் அரபு மொழிக்கு நெருக்கமாக இருக்கின்ற காரணம் என்ன என்ற கேள்வியை நாங்கள் பல காலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இதற்கு இந்த கேள்விக்கு எமக்கு பயன் தராமல் எங்களுடைய கருத்தை அவர் நையாண்டி பண்ணுவதுதான் பலரும் ஈடுபட்டு கொண்டிருப்பேன் நாங்கள் காணுகின்றோம். நாங்கள் இன்னமும் கேட்கின்றோம், அந்த கதாபாத்திரத்திலே அந்த கதையிலே வருகின்ற கதாபாத்திரங்கள் ராமன் ராவன் சீதா லக்குமன் வாலி சுக்ரீவன் போன்ற பெயர்களை பார்க்கின்ற பொழுது அது அரபு மொழிக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றது. முஸ்லீம்களுடைய பெயர்களை போன்று இருப்பதற்கான காரணம் என்னவென்று கேட்கின்றோம். ராமன் ராமான் ராமன் என்றாலும் ராமன் என்றாலும் ஒரே மொழியில் தான் வருகின்றது. ராவன் ராவணன் என்றாலும் ஒரே மொழியை போன்று வருகின்றது. சீதா என்பது சைதா என்பதும் ஒரே போன்று வருகின்றது. நுமான் என்பதும் அனுமான் என்பதும் ஒரே மாதிரி வருகின்றது. ஏன் இவ்வாறு வருகின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஏற்பட்ட தெளிவு என்னவென்றால், இது முஸ்லிம்களுடைய ஒரு சிறிய வரலாறு தான் பின்னர் கற்பனையாக புராணமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்றுதான் எங்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. சிலருக்கு இது ஆச்சரியம் அளிக்கலாம். ராமாயணம் 7000 வருடங்களுக்கு முற்பட்ட கதை என்று சொன்னால் அது எப்படி முஸ்லீம்களுடைய வரலாறு என்று சொல்ல முடியும்? முஸ்லீம் இஸ்லாமிய வரலாறு என்பது 1400 வருட வரலாறு தானே என்று சிலர் கேட்கலாம். இது உண்மையிலேயே இஸ்லாத்தை பற்றி தெரியாதவர்களின் கருத்து என்று தான் சொல்லுவோம். இஸ்லாத்துடைய வரலாறு 1400 வருடம் அல்ல. இந்த உலகத்திலே முதல் மனிதன் ஆதம், நாங்கள் அவர் நபி என்கிறோம். இந்த உலகத்திலே ஆதம் எப்பொழுது இறங்கினாரோ, இந்த உலகத்திலே கால் வைத்தாரோ, அன்று முதல் இஸ்லாமும் முஸ்லிம்களும் வாழ்கின்றது என்பதுதான் குர்ஆனுடையும் ஹதீஸுடைய மிக தெளிவான கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் நபி இப்ராஹிமை முஸ்லீம் என்கின்றோம். நபி இப்ராஹிமுடைய வரலாறு என்பது இத்தகைக்கு 5000 வருடங்களுக்கு முற்பட்டது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டார்கள். ஆக அப்படி பார்த்தாலும் கூட 5000 வருடங்களுக்கு முற்பட்டது தான் இஸ்லாமிய வரலாறு என்று காண்கின்றோம். அதேபோல் நூ நபி அவர்கள் சாதாரண கணிப்பிடும்படிக்கும் கிட்டத்தட்ட 100000 வருடங்களுக்கு முற்பட்டதாக கூட அவருடைய வரலாறு இருக்கலாம் என்று சொல்கின்றார்கள். ஆகவே அவற்றை வைத்து பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் என்பது முதல் மனிதன்
ஆரம்பித்த காலத்திலிருந்தே இன்று வரைக்கும் இஸ்லாத்துடைய வரலாறு அயந்து கொண்டிருக்கின்றது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை அவர் கொண்டு வரவில்லை. இஸ்லாத்தை புதுப்பிக்க வந்தவர்கள் தான் எங்களுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் இறுதி நபியாக தந்தார்கள். இஸ்லாத்தை புதுப்பிக்க வந்தவர்களை தானே தவிர இஸ்லாத்தை கொண்டு வந்தவர்கள் இல்லை. அவர்களை சொல்லியிருக்கிறார்கள், அன ஃபி மில்லத் இப்ராஹிம்னு சொல்லி, இப்ராஹிம் நபியுடைய வழியில்தான் நான் இருக்கின்றேன் என்று கூட எங்களது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியுள்ளதை நாங்கள் காணுகின்றோம். இவ்வாறெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த இராமாயண கதையிலே வருகின்ற முக்கிய பிரதான கதாபாத்திரங்களின் பெயர்களையும் முஸ்லிம்களுடைய பெயர்களையும் வைத்து பார்க்கின்ற பொழுது எங்கேயோ ஒரு இடத்திலே ஏதோ ஒரு விடயத்திலே நாங்கள் சொல்லுகின்ற காரணம் யாராலும் மறுக்க முடியாதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த காரணத்தை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது, அதாவது ஒரு நபிக்கும் ஒரு முஸ்லிம் மன்னனுக்கும் இடையிலே நடந்த பிரச்சனை காரணமாக இந்த பிரச்சனை தோன்றிருக்கலாம் என்ற கருத்தை கூட நாங்கள் சொல்லியிருந்தோம். உதாரணமாக ராவன் என்று சொல்கின்ற பொழுதுதான் நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம், எகிப்திலே இருக்கின்ற மன்னர்களுக்கு ப்ரௌன் என்று சொல்வார்கள். எகிப்தியம் உள்ள ராவன் அல்லது ப்ரௌன் என்று சொல்வார்கள். அதே வார்த்தை பிரயோகமான ராவன் என்பது ஏன் இங்கு வந்தது? இங்கு இலங்கையிலே அந்த சம்பவம் நடந்து பெற்றிருந்தால், உண்மையிலே நடந்திருந்தால், உண்மையாகவே இலங்கையிலே அந்த சம்பவம் நடந்திருந்தால், அப்படி மன்னன் ஆண்டிருந்தால், ஏன் அவனுக்குரிய பெயர் ஒரு சிங்கள பெயராகவோ அல்லது தமிழர் பெயராகவோ இல்லாமல் எகிப்திலே இருக்கின்ற மன்னனுடைய பெயர் ராவன் என்பது போன்று ராவன் என்று ஏன் அழைக்கப்பட வேண்டும் என்ற கேள்வியை நாங்கள் கேட்கின்றோம். இந்த கேள்விக்கு யாருமே பதில் தருவதை காணவில்லை. உண்மையிலே பாராளுமன்றத்திலே இந்த விஷயம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் அவ்வாறு பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் பாராளுமன்றத்தில் இல்லை, எம்எல் கட்சி பாராளுமன்றத்தில் இல்லை, ஆனாலும் எங்களுடைய இந்த கேள்விக்கு அந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சரத் வீரசேகையாக இருக்கட்டும் அல்லது ஸ்ரீதரன் எம்பியாக இருக்கட்டும், இவர்கள் பதில் தர வேண்டும். ஏன் இந்த பெயர்கள் முஸ்லிம்களுடைய பெயர்களை போன்று இருக்கின்றன, இதற்கான காரணம் என்ன, இதற்கான காரணம் என்ன என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அவ்வாறு உங்களால் தெளிவுபடுத்த முடியவில்லை என்றால் நாங்கள் சொல்லுகின்ற முஸ்லிம்களுடைய ஒரு சம்பவம் தான் அது பின்னர் கற்பனை விதயமாக இராமாயணமாக மாற்றப்பட்டுள்ளது என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. பாராளுமன்றத்தில் நடக்கின்ற விவாதங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலருக்கு இலங்கையினுடைய வரலாறு, சிங்கள மக்களுடைய வரலாறு, தமிழ் மக்களுடைய வரலாறு மிகச் சரியாக தெரியாது என்று நான் நினைக்கின்றேன். என்றால் நாங்கள் எல்லோரும் சொல்லுவது மகாவம்சத்தில் சொன்ன விஷயம்தான், சிங்களவர்கள் இந்தியாவிலே இருந்த இளவரசன் விஜயன் மூலம் உருவானவர்கள் என்று சொல்கிறார்கள். விஜயன் இந்த நாட்டுக்கு வந்தது அவர்களுடைய இயற்றின்படிக்கு கிட்டத்தட்ட 2700 ஆண்டுகளுக்கு முன்பாகும். அப்படி என்று சொன்னால் ராவன் ஆண்டது அந்த 2700 வருடங்களுக்கு உட்பட்டா? நிச்சயமாக இல்லை. அப்போ எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற இது பல்லாண்டு காலம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் எப்படி நீங்கள் ராவன் நீங்கள் சிங்களவர் நம்பீர்கள்? அதே போன்று தமிழர்களுடைய வரலாறும் கூட தமிழ் மொழிக்குடைய வரலாறு என்று பார்க்கின்ற பொழுது வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்டார்கள், அந்த மொழிக்குரிய வரலாறு என்பதும் கூட கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் தான் என்று. அதே போன்று எழுத்துருவிலே வந்தது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் என்று கூட சொல்கிறார்கள். ஆகவே அந்த காலத்திலே தமிழர்கள் இலங்கையிலே வாழ்ந்ததாக ஒரு வரலாற்று ரீதியான எதுவுமே இல்லை. மாறாக விஜயன் தன்னுடைய கூட்டாளிமார் 700 பேரோடு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட பொழுது அந்த 700 பேருக்கும் மனைவிகள் இல்லாத சூழ்நிலையிலே பாண்டிய நாட்டிலிருந்து தமிழ் இளவரசிகளும் அவர்களுடைய கூட்டாளிகளும் வந்து மனம் முடித்ததாக வரலாற்றிலே சொல்லியுள்ளார்கள். நாங்கள் சொல்லவில்லை, வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் உண்மையிலேயே விஜயனும் வருகைக்கு பிறகுதான் தமிழ் மக்களும் இங்கு வந்துள்ளதாக காணுகின்றோம். ஆகவே இந்த வரலாறுகளை சொல்லி இனங்களுக்கிடையில் மோதலை உண்டாக்காமல் நீங்கள் நாங்களும் கனவு மனைவிமார், சிங்களவர்களும் தமிழர்களும் கனவு மனைவிமார் சம்பந்திமார் என்று ஒற்றுமையாக இருப்பதற்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முயற்சிக்க வேண்டுமே தவிர, சிங்களவனா தமிழன் ராவன் சிங்களவனா தமிழ்னா இல்லை யாருக்கு இந்த நாடு சொந்தம் போன்ற வாத விவாதங்களை தவிர்த்து கொண்டு இன ஒற்றுமைக்காக பாட வேண்டும். உண்மையிலேயே ஒரு சம்பந்திகள் தான், அந்த நாளிலும் சம்பந்திகளாக இருந்தார்கள், இப்பொழுது சம்பந்திகளாக தான் இருக்கிறார்கள். மஹிந்த ராஜபக்சே பக்சவுடைய சம்பந்தியாக யார் எங்களுடைய விக்னேஸ்வரர் இருந்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு அவளுக்கு மத்தியில் பல கல்யாணங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி இருந்தும் அநியாயமாக மக்கள் மத்தியிலே உசுப்பேற்றி தங்களுடைய வாக்குகளை காக்க வேண்டும், தங்களுடைய மக்களை உசுப்பேற்றி அரசியல் நன்மைக்காக வேண்டி இவர்கள் பாராளுமன்றத்தில் இது உடையத்தை உசுப்பேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் காணுகின்றோம். உண்மையான வரலாற்றை சொல்லுங்கள். உண்மையான வரலாற்றை ஒரு தொல்லியல் ஆய்வு மூலமாகவோ அல்லது வரலாற்று ஆசிரியர்கள் மூலமாகவோ பேசுங்கள். அவ்வாறு இல்லாமல் நீங்கள் வெறுமனை மக்களை உசுப்பேற்றுவதற்காக வேண்டி இவ்வாறு பேச வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.
இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.